हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू प्रिया सडुपांगरै नाम इनकी और टेस्टियान और सूप रेसिपी दा एप्डी पन्रदन पाक्क पोरोम वांग अदुक्कु मुन्नाडी नम्ब चैनल नींग फर्स्ट टाइम पाक्करींगना मरक्काम सब्सक्राइब पन्नी पक्कत्तुल इरुक्क बेल ऐकॉनियुम प्रेस पन्निक्कोंग इप्पो ओरु कडाई वच्चुकोंग कडाईल ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடேறிட்டதுக்கு அப்புறமா ஒரு 5-லிருந்து 6 பூண்டை குட்டி குட்டியாக நசுக்கி சேர்த்துக்கோங்க இல்லைனா இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு ஒரு 2 செகண்ட் எண்ணெயில் வதங்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம் और मीडियम साइज वंगा नरको पाई वो इेतको मीति पाई नंबर सेतुकल इंगय और रे सेकंड वतंगा मश्रूम चिन्ह चिन्ह स्लाइसेसा कट पड़को कट पड़ी सेतुको सेत को ना वतको मश्रूम சேர்த்து வதக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஷ்ரூம் சேர்த்து வதக்கக்குள்ள ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹைலே வெச்சுக்கோங்க ரொம்ப லோல வெச்சீங்கனா தண்ணி விடும் இப்போ கொஞ்சோண்டு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சின்ன ஸ்பூனாலே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும் சேர்த்து வதக்குங்க இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நான் மிளகு தூள் வந்து சின்ன ஸ்பூனால ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கறேன் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சூப் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் ना एवलो मश्रूम सेतरकन पातिंगना और पैकेट मश्रूम फुल्लू सेतरना अदुक्कु वंदु 4 कप तन्नी सेतरकन इंद मेशरमेंट पातिंगना और 6 लंदु 7 पेर अलवुक्कु करेक्टा इरुक्कुम इप्पो तन्नी नल्ला कोदिक्कट्टुम कोदिक्कक्कुल्ल पाक्कलाम मूडि पोट्टु मूडिडुंग இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் தண்ணியில் ஒரு 2-லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ள கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போ சூப் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ண இந்த கார்ன்ஃப்ளார் மிக்சரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ வந்து சூப் வந்து கொஞ்சம் திக்காக வரும் இப்போ கார்ன்ஃப்ளார் மிக்சர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க தூவிட்டு இப்போ ஒரு பாதி லெமனோட ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கக்குள்ள கேஸ் ஸ்டவ் ஆஃப் ஆகிருக்கணும் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட மஷ்ரூம் சூப்பை ஒரு குட்டியோன் பவுலுக்கு மாற்றிட்டு அதில் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் தூவிக்குங்க அதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளாக்ஸை பொறிச்சு வச்சதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு இந்த டேஸ்டியான மஷ்ரூம் சூப்பை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேலுபிள் ஃபீட்பேக்ஸாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் மீட் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்